சாமை சாகுபடி செய்து பயனடைந்த சேலம் மாவட்டம் பெரியமாத்தூர் கிராம வேளாண்மையாளர் ஆர் சுதா ரஞ்சனி அவர்கள் தரும் யோசனைகள் நான் ஒரு ஒரு ஏக்கரா வச்சுருக்கேன் சாம விதைக்க விதைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு விலை விதைப்பேன் வருஷத்துக்கு வந்து எங்களுக்கு ஒரு அஞ்சு மூட்டை வைகாசியில் விதைப்போம் புரட்டாசியில் அறுப்போம் ஒரு அஞ்சு மூட்டை வரும் அது வெள்ளாம நம்ம அது ரேட்டுக்கு போகும்போது எங்களுக்கு கம்மி ரேட்டும் வரும் ஜாஸ்தி ரேட்டும் வரும் அதில் மினிமம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு ஐயாயிரம்னு வச்சுக்கிட்டா கூட பத்து இருபது இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரத்துக்குள்ளே தான் வரும் ஆனால் ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து அது நஷ்டத்துக்கும் போயிடும் அதனால் இது வந்து எங்கள் விவசாயிங்களுக்கு நஷ்டம் தான் இது ஒரு இது வகையில் லாபம் ஒரு வகையில் நஷ்டம் ஒரு வருஷம் நல்லா இருக்கும் ஒரு வருஷம் தண்ணி வந்து அடிச்சிட்டு போயிடும் அஞ்சு கிலோ விதைப்போம் அதில் ஒரு அஞ்சு மூட்டையோ இல்லை ஆறு மூட்டையோ இல்லை நாலு மூட்டையோ அது விதைக்கிறத அறுவடை பொறுத்து இருக்குது அதிலிருந்து தான் வந்து நாங்கள் ஒரு அஞ்சு மூட்டை வரும்னா அது ஒரு இருபதாயிரம் கூட முப்பதாயிரம் கூட வர்றதுக்கு தான் ஆனால் ஒரு வருஷத்துக்கு தான் வரும் இல்லைன்னா வராமல் கூட இருக்கும் எங்களுக்கு இது ஓரளவுக்கு பரவாயில்ல இதுவும் இது மே இன்னும் நிறைய இதில் இருக்குது மழை பெய்யாத இருக்கும் தண்ணி இல்லாமல் இருக்கும் தண்ணி அடிச்சிட்டு போகும் பயிர்சால் சா பயிர்சால் அடிப்போம் ஏர் ஏர் ஓட்டி தான் அது பயிர்சால் அடிப்போம் அதுக்கப்புறம் இதை வந்து பிடுங்குவோம் அது கூலி ஆள் வைக்கணும் அறுவடை பண்ணுறதுக்கும் கூலி ஆள் வைக்கணும் மற்ற பயிருக்கு வந்து மாதுன்னா இது வந்து அந்தந்த சீசனுக்கு வருது அது வந்து தண்ணி வரதுனால அந்த த எங்களால் அந்த க மேட்டுக்காட்டில் அது போட முடியறதில்ல இது வந்து பழைய காலத்து அவங்க அவங்க வந்து எங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் வந்து இந்த உணவெல்லாம் சாப்பிட்டதுனால அவங்க ஹெல்த்தியாக இருந்தாங்க ஆனால் இப்போது வந்து இதெல்லாம் குறைவும் இது விதைக்கிறது இது வ இது வந்து எதுவுமே பண்ணுறதில்ல காரணத்தினால இங்கே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வந்து நோய்கள் அதிகம் ப்ரெஷர் சுகர் நிறையா வந்துட்டு இருக்கு அவங்க நிறைய வந்து சீக்கிரமாக வயசுலேயே இறந்து போகிறாங்க நிறைய ப்ராப்ளம் அந்த அந்த சுகர் வந்தாவே நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது அதனால் இது வந்து திரும்பவும் வந்து இதுக்காக நாங்கள் மாறியிருக்கோம் திரும்பவும் இதை விதைக்கிறோம் திரும்பவும் இதை சாப்பிட்றோம் நிறைய பேர்த்து கொடுக்குறோம் விற்பனை பண்ணுறோம் இதை நிறைய பேர் வாங்குகிறாங்க அதனால் வந்து எங்கள் பாரம்பரியத்தை திரும்பவும் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் இதனால் நிறையா பேர்த்துக்கு நிறையா உபயோகம் ஆகுது சாப்பிடாதவங்களா இப்போ சாப்பிட்றாங்க இதை இந்த உணவு வந்து அவங்க டவுனில் இருக்கிறவங்க இதை எங்கிட்ட கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க ஏன்னா அவங்க பழைய அவங்களே இன்னும் அறுபது வயசு எழுபது வயசுமே இருக்காங்க ஆனால் இப்போ இருக்கிறவங்க வந்து நாற்பது வயசுலேயும் முப்பது வயசுலேயும் இப்படி இறந்துட்டுருக்காங்க அதனால் இந்த வெள்ளாமையை வந்து நாங்கள் எப்பயுமே பாரம்பரியம் எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம் இனிமேல் பண்ணவும் போகிறோம் எங்களுக்காக நிறைய உதவிகள் செய்யணும் இதில் இருந்து நிறைய பேர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸாக இருக்கும் மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் ஆர் சுதா ரஞ்சனி அவர்களை பூஜ்ஜியம் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு ஒன்று ஒன்று நான்கு ஐந்து எட்டு மூன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்